யோசிக்கிறது இல்லையா? அதெல்லாம் யோசிக்க கூடாது. வாட் இஸ் திஸ்? பத்த கையில ஏடா பகல ஸ்டேஷன் போறேன். வா 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 ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே ஜனமாகி அவள் கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பிறந்த போது அவளுக்கு ஏற்ற வரணை பார்த்து மனம் முடித்து இருதயங்கள் ஒன்று சேர்ந்து நான்கு சுவர்த்துக்குள்ளாகவே சாந்தி முகத்தினு ஏற்படுவோம். சித்திர மாதத்து விசித்திர நலமாகவும் வைகாட்டிலே ஓடி வருகின்ற வைபோக காத்தாகவும் ஆணி மாதத்து தாமணி போட்ட கனவாகவும் ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் பசியிலே ஐயம் என்று தூரக்கூடிய மழை துளியாகவும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையில் நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முதுமணிக்கு நீ இணங்க நான் இணங்க மாத்தி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவும் ஜோதியா பங்கனி மாதத்திலே பார்க்கின்ற போது நேரங்காலமே தெரியும் இது எப்படி உங்க கைக்கு வந்தது? இனிமேல் எங்கேயோ
ஐயோ ரோதனை என்னடி இது கத்தி நடக்கிறான் என்கிட்ட. ஐயோ மயக்கம் என்னவா மௌனம் என்னவாமே. இது வேற மாட்டி விட்டாங்கம்மா. அந்த எங்க போயிட்டான் அவன் அந்த டாபரு. அவனால எனக்கு பாருங்க ரோதனை. சரி விடு, ஏதோ பக்கத்துல இந்த மாதிரி நான் பண்றேன் எல்லாரும் பண்ண போறீங்க. இது நான் என்னத்துக்காக பண்றேன்னு ஒரிஜினல் தாலி கட்டுறவங்க மட்டும் தான் கணக்கு. ஆமா அது எஸ்ட்ரா போட்டல கணக்கு. அது கொசு மாதிரி கொசு மாதிரி கடைக்கு போனா கொசுருவாங்களே அதுக்கு முன்னே நானே மைட்டச்சல இருக்கிறேன் குடிங்க. தக்காஜி புள்ளிங்களை பத்தி என்னடி பிஞ்சிலே பயத்து போயிருக்குதுங்களா மையா எல்லாம். ஐயா 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 வாய் சொம்மா இல்ல மையா அவ காட்டிக்கின்னு பாவம் லோடு பட போறாங்க தெரியல. உங்க அப்பா கிட்ட போய் சொல்றா அந்த மாதிரி சித்தி பாத்துன்னு. சரி சரி சரி, ஏதோ கேவனம் கட்டிக்கணே. அதான் பழமொழி சொல்லுவாங்களே, செவத்து வச்சு சித்திரத்தை எழுதணும்னு சொல்லிட்டு. இந்த கேவனை வச்சுக்கணும் எங்கன்னா சுத்தி கணக்கிறதா.